நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. இது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஸ்கீமை கொண்டுகிட்டு வந்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதில் வந்து ஸ்மால் டு மீடியம் இன்கம் இன்வெஸ்டர் வந்து பெனிஃபிட் ஆகலாம். இதுலேயும் டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு. அதுக்கப்புறம் எப்படி வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்லையும் செக்யூரிட்டி இருக்கோ, அதே போல் லோ ரிஸ்க் உள்ள ப்ராடக்ட் தான் இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இதனுடைய மெச்சூரிட்டி பீரியட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 இயர்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமில் மினிமம் 1000 ரூபீஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வசதி வரும்போது இன்னும் அதிகமாக கொடுத்து கூட நம்ம வாங்க முடியும். அப்போ நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு ஏதாவது மேக்ஸிமம் லிமிட் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டு செக்ஷன் 80C கீழே இந்த டேக்ஸ் பெனிஃபிட் வந்து 1.5 லாக் முடியாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இருந்ததுன்னா டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் தான் இந்த ஸ்கீமுக்கு கொடுக்குறாங்க. இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு பேங்க்லேயோ இல்லை நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிலேயோ நம்ம வந்து லோன் வாங்க முடியும். யாரெல்லாம் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. நான் ரெசிடென்ட் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் இண்டிவிஜுவலாக இந்த ஸ்கீமை அக்சஸ் பண்ண முடியும்.